வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 அண்ணாமலைக்கு ஒரு பிரிவு உபச்சாரம், கண்ணீர் மல்க ரெண்டு தலைவர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க, மீதி யாரையும் ஆலையே காணா. ஏர்போர்ட்டில் குறிப்பாக கருநாகராஜன் அவர்களெல்லாம் அப்படியே விசும்பக்கூடிய ஒரு காட்சி நல்ல நிகழ்ந்து போய் ஒரு பிரிவு விடை கொடுக்கறது பார்க்க முடிஞ்சுது. லண்டனுக்கு போயிருக்கிறார், சர்வதேச அரசியலில் ஒரு மைய புள்ளியாக மாறி சுழன்று அடிக்க போகிறாரா? எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த பிரிவு உபச்சாரத்தை? பிரிவு உபச்சாரன்றது வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே கருநாகராஜன் வந்து என்னென்னா ஒரு பீதியில் தான் இருக்காப்புல. எப்போ சரத்குமார் உள்ளே வந்தாரோ அப்போவே பயம் அவருக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த கட்சியில், சரத்குமார் கட்சியில் இருக்கும்போது இந்த துணி எடுக்க போயிட்டு வரேன் டி நகருக்குன்னு சொல்லிட்டு வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாப்புல. என்னடா ரெண்டு நாளாக ஆளாக காணாமல் துணி எடுக்க போனவனான்னு சொல்லி தெரியுதா? அப்புறம் தான் பேப்பரில் வருது. ஏன்னா கருணாகராஜன் சேர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பேப்பர் தான் நிறையா இருக்குல்ல, அவர்கள் வந்து சரி சின்ன செய்தியாக போட்டு விட்டாங்க. ரெண்டு நாள் கழித்து போட்டிருக்கேன் சிங்கிள் காலம் நியூஸாக போட்டோடனே, அடப்பாவி துணி எடுக்க போகிறேன் டி நகருக்குன்னு சொல்லிட்டு டி நகர் பிஜேபி ஆஃபீஸில் போய் கட்சியில் சேர்ந்துட்டேன்றத ஜீரணிக்கவே முடியல அவனால். இப்படி எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ எல்லாம் டிரைவரும் போயிட்டான். எல்லாம் போனோடனே சரத்குமார் சரி நம்ம கட்சியை விற்றுலான்னு சொல்லி, எப்படியா இருந்தாலும் நீ முன்னாடி தானே போகிற, நாங்கள் பின்னாடி வரேன்டான்னு சொல்லி நேராக வந்து வந்துட்டாப்புல. ஒரு கட்டத்தில் அப்படி ரெண்டு வருஷம் ஒட்டி இட்டி பாட்டி கட்சியை நடத்த முடியாமல், ஆஃபீஸ் வாடகை கொடுக்க முடியல, டிரைவர் சம்பளம் கொடுக்க முடியலன்ற நேரத்தில் நல்ல வேலைக்கு கேட்டாயின் கொண்டு வந்து வித்துட்டாப்புல பிஜேபியில். ஜிஎஸ்டி வேறு கட்ட முடியும். ஆமாம், அது ஒரு பிரச்சனை. பல பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. மக வேற கல்யாணம் பண்ணணும், பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு தந்தையாக என்ன பண்ண முடியும்? ஏதாவது தொழில் செய்து தான் ஆகணும். அப்போ இப்போ படத்தில் மார்க்கெட்டில் என்னென்னா, சரி கட்சியை நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க. இப்போ நீ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விற்று கல்யாணம் பண்ணுவாங்க, கட்சியை விற்று கல்யாணம் பண்ண ஒரே ஆள் சரத்குமார் தான். பாவம் என்ன வந்து என்ன பண்ண, எந்த வீட்டை விற்க முடியும்? இது ராதிகா வீடு, அதையும் விற்க முடியாது. ஸோ இவருக்கும் இது இல்லை, அது இல்லை, சும்மா அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக ஆகும். சரி என்ன பண்ணால், கட்சி நல்ல ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னோடனே கொடுத்துட்டாப்புல. கொடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா கருணாகராஜன் பொதுச் செயலாளர் ஆகிட்டாப்புல. புரியுதா உங்களுக்கு? பொதுச் செயலாளர் ஆனவுடனே பழைய அமிதாப் பச்சன் படத்துலலாம் அப்படி தான், வில்லனை காணாமல் வில்லன் செத்துட்டான்ருவாங்க. கரெ பிரான் ஒரு வில்லன் இருந்தாப்புல, சூப்பர் வில்லன். அவர் மாதிரி ஆளெலாம் இன்றைக்கி இந்தியிலையும் கிடையாது, தமிழ்லையும் கிடையாது. பயம் ஆளை கெட்டப்பாக இருப்பாப்புல, வாய்ஸு இப்போ கனின்னு இருக்கும். இந்த பிரான் காணாமல் போயிடுவாப்புல, பல கொலைகளை செஞ்சுட்டு காணாமல் போயிட்டு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, நரைச்ச அப்படி முன்னாடி மட்டும் நரைச்ச முடி, சைடில் நரைச்ச கிருதா அப்படின்னு ஒரு தாடி இடிலாம் வச்சு கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக பெரிய டான் ஆகிடுவாப்புல. அந்த காலத்தில் ஊரில் கொள்ளைக்காரனாக இருந்தோம். அப்போ பார்த்தோன்னே சரி இவர் வேறு யாரோ, அடையாளம் தெரியாது எங்களுக்கு. கடைசியில் கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க இவர் தான் அவங்க அப்பாவை கொண்டார் அப்படின்னு. ஸோ அந்த நிலமையில் என்ன ஆச்சுன்னா, சரத்குமார் வர்றதுக்குள்ளே இந்த 1.5 வருஷத்தில் திடீர்னு பார்த்தா கருணாகராஜன் பொதுச் செயலாளர் ஆகிட்டார். ஒருத்தர் இருக்காரு இல்லை, என்ன இருந்தாலும் பொதுச் செயலாளர். இப்போ சரத்குமாருக்கு எந்த போஸ்டிங் கொடுக்கல இல்லை. இப்போ நாளைக்கு இப்போ ஒரு கட்சியிலே போய் கேட்டாங்க, நீங்கள் பொதுச் செயலாளர் யாராவது கருணாகராஜனை கேளுங்க, அவர் சொல்லுவார்னு தானே சொல்லுவாங்க. அப்போ கேவலமாயிரும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வரும்போது என்னான்றே, நீ வந்து முன்னாடி வந்துட்டேன்னு, நீ பொதுச் செயலாளர், நீ நான் வந்து ஓன்ட்ட கேட்கணுமா அப்படின்ட்டு இருக்கும்போது யாரை நம்பி இருக்காங்க? நீங்கள் பூராமல் அண்ணாமலையை நம்பி தான் கட்சியில் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வெளியூர் போனால் என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுது. ஏற்படுத்தவுடனே கருணாகராஜனுக்கு தூக்கமே வரல. அண்ணாமலை ஊருக்கு போகிறாரு, சரி போகிற அன்னைக்கு பார்த்துக்கலாம், போகிறாங்க பார்த்தோன்னா இன்றைக்கி வண்டி ஏற போகிறாரு நாளை காலையில், நாளை சாயந்தரம் அப்படின்னோடனே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. நைட்டு பூரா சரத்குமார் வந்துட்டு போகிறாரு கனவில், பல பேர் வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த இப்போ வடக்கு விநாயகம் நம்மளை சாவடி அடிச்சிருவாங்க இல்லை. அண்ணாமலை 3 மாதம் இல்லைன்னா நம்ம உயிரோடு வாழ முடியுமா? இந்த கட்சியில் தொடர்ந்து எப்படி இருக்கிறது? நம்மளை பயங்கர டார்ச்சர் பண்ணிடுவாங்களே அப்படின்ற இதில் தான் அந்த பஸ்டாயி அண்ணாமலை மேலே கட்டி பிடிச்சி அழுது. கட்டி பிடிச்சி அழுதுன்னு சரி சரி, நம்ம போகிற தலைவா, நீ அவங்கள போட்டு கொடுத்த டார்ச்சருக்கு அவங்க இணையை வச்சுல செய்வாங்க, இணைய வாழ விட மாட்டாங்களே அப்படிங்கும்போது தான் அந்த உணர்ச்சி. பொங்கலில் தான் பொங்கல் வேறு சாப்பிட்ருக்காப்புல சாயந்தரமாக, இதில் ஏடுபியில் இப்போ போயிருக்காங்க தலைவர் வழி நம்ம போகிற வழியில் டீ சாப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன இருக்குன்னா பொங்கல் மட்டும் இருக்குங்க. சரி அந்த பொங்கலை சாப்பிட்டு பண்ணு, ஓவராக போய் ஏர்போர்ட்டில் போய் விடிய காலையில் பொங்கலை சாப்பிட்டு போனால் அப்படியே என்னென்னு தெரில, பொங்கியிருக்காப்புல போய் பொங்கினோடனே அண்ணாமலை தட்டி கொடுத்து, சரி கவலைப்படாதீங்க நான் வந்துடுவேன், நான் அப்படியேவா போகிறேன் அப்படின்ட்டு சரி அப்படின்னு அழுதுருக்காப்புல. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் ஃப்ரீ தானே, முதல்லாம் அண்டனுக்கு கால் போட்டு பேசுனா 50,000, 5,000, 10,000 வரும்.
அவ்வளோ டீட்டெயிலாக பேச முடியாது. இங்கே இருக்கிறவங்க பே பண்ணுற மாதிரி கூட வந்துடும், எடுத்துக்கலாம் அந்த கால் பண்ணிருக்கலாம். ஆனால் இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் வந்ததுனால மணிக்கணக்காக கூட பேசினாலும் சார்ஜஸ் வரும். வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேச வேண்டியதானோடனே அந்த வைஃபை இருக்குல்லன்னா நம்ம தான் வச்சுருக்கோம், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். கிளாஸுன்ற பேரில் நான் கொஞ்சம் நேரம் உள்ளே இருப்பேன், அந்த நேரத்தில் கூப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம ஊர் வாத்தியார்னா சமாளிச்சிடலாம், அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணி கூப்பிட்டு போய் நம்மளை உளவாளி ஆக்குறக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் காரியத்துக்கு எடுத்து விட்றாங்க. அங்கே சாயந்தரம்னா இங்கே காலையில், இங்கே காலையில் சாயந்தரம் டைம் சொல்கிறேன், அந்த டயத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அதோட கருணாகரம் வீட்டுக்கே போலையா, ரூம் போட்டு படுத்துருக்காரு. ஏன்னா நம்ம எதிரிகள் ஜாஸ்தி, அப்போ இன்னும் 3 மாதத்துக்கு கட்சி அரசியல் போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் கட்சியில் வந்து அடுத்த ஒரு குரூப் வந்து தலையெடுத்துருச்சு, தலை இல்லைன்னொன்னே தலையெடுத்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலைக்கு பிரிவு உபச்சாரத்தை ஒரு பதிவாக போட்டதுன்னு பார்த்தா ஃபார்மலாக கருணாகராஜன் மட்டும் தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி வல்லமை பொருந்திய தலைவரை இங்கிலாந்துக்கு வழி அனுப்பி வைத்த போது வாழ்த்தி அனுப்பினேன்னு ஏதோ போட்டிருக்காப்புல. தமிழிசையோ இல்லை வானதியோ இல்லை மற்றவையிலோ போனார் வந்தாருன்னு போல கூட எதிரி தானங்க. இல்லை வானதிக்கு அண்ணாமலையை பார்த்தாலே பிடிக்காது. இது நம்ம அக்கா தமிழிசைக்கு அண்ணாமலை பேரை கேட்டாலே பிடிக்காது, புரியுதா? அதே மாதிரி வடக்கு விநாயகம் இருக்கேன், வடக்கு விநாயகத்துக்கு வந்து கொலவெறி. இப்போ அண்ணாமலைன்ற பேரை கேட்டாலே, ஏன்னா அண்ணாமலை பேரை கேட்டாலே அதிருது இல்லைன்ற மாதிரி எல்லா பிராமணர்களையும் அடித்து தூவம்சம் பண்ணி தூக்கி எரிஞ்சதில் எல்லாமே கொலவெறியில் இருக்காங்க. கூட இருக்கிறது நான் நம்பி நாராயணன் கூட வரலையே, யார் அந்த நாராயணன், நாராயணன் திருப்பதி நாராயணன் காலையில் எந்திரிச்சிருவீங்களே, எந்திரிச்சு நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வெளில போகிறீங்க. அப்படியே ஒரு வார்த்தை அதே டிஷர்ட்டு பேண்ட்டோடையே வந்து கூட வெளியே அனுப்பிடலாம்ல, வேஸ்ட் ஷர்ட்டுன்னு கேட்டேன்னு அவசியம் இல்லை. அதே டிஷர்ட்டை போட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஏதோ இருந்து இவ்வளோ நாள் பொழப்ப ஓட்டினீங்கல்ல, என் தலைவர் தலைவர் பேசுவார் தலைவர் பேசுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் விஜயதாரணி இல்லை, விஜயதாரணி எப்படி வர முடியும்? விஜயதாரணி வந்து இப்போ அண்ணாமலை ஆலயம் கிடையாது இல்லை, விஜயதாரணி வந்து டெல்லி டெல்லி டைரக்ட் டெல்லி தான், மத்திய தலைமையோட தான் நான் உறவு வச்சுக்குவேன்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ இப்போ நீ டெல்லியிலே பார்த்துக்கேன்னு சொல்லி டோட்டலாக சோறு கூட போடாமல் தடுத்து விட்டேன். அமர் பிரசாத் கூட காணங்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மருமகள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல வீடுகளில் அது நடக்கும், மகன் வேலைக்கு போயிட்டேன் போகிற வரைக்கும் அத்தை அத்தை அத்தைன்னு தாங்குவாங்க, அத்தை காஃபி சாப்பிட்டீங்களா அத்தை டீ இன்னொரு டீ போடவாத்தா அப்படின்வாங்க. புருஷன் என்னப்பா நம்ம அம்மா எப்படி கவனிக்கிறாப்பாட்டு தாங்குறாளே அப்படின்னு நினச்சிட்டுப்பேன். அவன் வேலைக்கு 10 மணிக்கு போயிட்டான்னா 10:45 ஆரம்பிக்கிறது தான், செருப்படியை தவிர எல்லாமே விழுகும், புரியுதா? மூஞ்சி இப்போ தான் காலையில் தான் சாப்பிட்ட அப்படின்னு வேறு யாரையா வைவாங்க ஃபோனை போட்டு. காலையில் தான் கொட்டினே சட்டி நிறையா தின்ன, உனக்கு என்னத்துக்கு எத்தனை டீ தான் உனக்கு போடுறது, நீலாம் பொம்பளையா அப்படின்னு மருமக திட்டுவாளுங்க. யாருக்கா ஃபோனை போட்டு கோழி நாய் நாயை திட்டுவாங்க, ரொம்ப நாயை சுடுதண்ணியை தூக்கி ஊத்துறையா போறையா சுடுதண்ணியை தூக்கி ஊத்தவா அப்படின்னு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலைமை தான் இப்போ அங்கே இருக்குது கட்சியில், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆள் போன உடனே இவங்க ஆள் ஆளுக்கு இல்லை. இப்போ யாத்திரையில் எல்லாமுமா இருந்த அமர் பிரசாத் ரெட்டி வரைக்கும், அமர் பிரசாத் ரெட்டியை இருக்காப்லையா இல்லை ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல, சேனல் யாரும் லைவ் போட்ட மாதிரி தெரியல. விடிய காத்தால போய் நம்ம மக்கள் எங்கே லைவ் போடுறது, போகிறவர் எதுக்கு லைவ் போடணும்னு விட்டுட்டாங்க. அந்த ஒரு சேனலில் போட்டது தான் எடுத்து இவர் ஷேர் பண்ணியிருக்காப்புல, ஏன்னா அவர் இருக்காரு, அதனால கருணாகராஜன் மட்டும் அதை ஷேர் பண்ணியிருக்காப்புல. மற்றபடி அந்த வீடியோவை எடுத்தாங்களான்னு தெரியல, போகல எடுக்கல, அவங்க அவங்களுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இப்போ இந்த கட்சியை 3 மாதத்துக்குள்ள உலட்டி விட்டு ஆட்டி அலக்கழித்து இது எதையாவது ஒரு புது வடையை சுட்டு மத்திய தலைமையில் வந்து ஏதாவது பேசி இந்த பதவியில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு எல்லா வேலையும் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒருத்தர் கிடையாது, ஒரு பக்கம் ஆனந்த் சீனிவாசன், இன்னொரு பக்கம் தமிழிசை. தமிழிசை வரக்கூடாதுன்றேன் டெல்லி, இந்த பதவி கேட்டு மட்டும் இங்கே வந்துடாதம்மா போயிடும், உனக்கு கொடுத்ததெல்லாம் போதுன்ற ரேஞ்சுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஸோ நாங்கள் மூத்த தலைவரான இலகணேசனுக்கே லேட்டாக தான் தந்தோம், பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பாட்டு கிடைக்கார், அவர் மத்திய அமைச்சராக இருந்தார், ஓகே அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. சிபிஆருக்கு லேட்டாக தான் கொடுத்தோம், அதுவும் சின்ன மாநிலத்தில் இல்லை, இப்போ மகாராஷ்டிரா கொடுத்து போயிட்டாங்க, கொடுத்து போயிட்டாங்க. முதல்ல கொடுத்தப்போ சின்னதுக்கா, அப்புறம் 2-3 கொடுத்தாங்க அதிகாரம் இருந்து. ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ வந்து நீ உனக்கு பெரிய இதை கொடுத்து, ஆந்திரா தெலங்கானாவை கொடுத்தோம், பாண்டிச்சேரியும் சேர்த்து கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தது போதுமா,
ரிட்டையர்ட் ஆகிறது நல்லதுன்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் டெல்லி போகல. ஆனால் உள்ளே புகுந்து ஆட்டையை கிளைக்கிறதுல எல்லா வேலையும் நாராயணன் திருப்பதியிலேருந்து பிராமண குரூப்பு ஒரு பக்கம் அவர்கள் ஆட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. கே டி ராகவன்லாம் வந்துடுவார. கே டி ராகவன் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை இல்லை. கே டி ராகவன் வந்தாலே கையை தான் தூக்குவோம், கையை காட்டுவேன். நீங்கள் தப்பாக நினைக்கூடாது, கையை காட்டுவாங்க மனுஷு எப்படி இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இளகணேசனுக்குலாம் என்ன பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லை. வரும். அந்த காலம் இப்போ இப்போ அண்ணாமலை இவ்வளோ கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கேன், அப்படி காசு கொடுத்தாலும் கூட்டம் வர்றாங்க இல்லை. இப்போ காசு கொடுக்குறாங்க, சோறு போடுறாங்க, சரக்கு கொடுத்தாலும் கூட்டம் வரணும்ல. இப்போ நீங்கள் இபிஎஸ்க்கு அந்த கூட்டம் ஓபிஎஸ்க்கு வருமா, வேறு யாருக்கு வருமா, யாருக்கா வந்ததா அப்படின்ற மாதிரி அப்படின்றது தான் இவர்களுடைய கேள்வியாக இருக்குது. தமிழிசை இருக்கும்போது அந்த 1000 பேரை கூட்டுறதுக்கு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு இது இருக்குது. மயிலாப்பூர் மாங்கொல்லையில் கூட்டம் போடுவாங்க, அவன் 5 பேர் வான்னு உட்காந்துருப்பான், 5 ஐயர். இப்படி தான் இருந்துச்சு பிஜேபி. இன்றைக்கி வந்து இப்படி வந்திருக்கேன். நீங்களே கூட்டம் வராதா யாருக்கு? மயிலாப்பூர்லேயே அவங்களுக்கு, மயிலாப்பூரில் ஏமா வேணா ஆனால் இப்போ படித்த பிராமணர்களுக்குலாம் இதுதான் வேலையா வந்து இப்போ பொதுக்கூட்டத்தில் போய் ரோட்டில் உட்காருவாங்களா? அவங்க எப்படி ரோட்டில் உட்காருவாங்க? சும்மா ஒரு 5 பேர் தூக்கத்தில் இப்போ வயதான 90 வயசு 85 வயசில் வாக்கிங் போகிற வந்து நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்த கட்சி இன்றைக்கி அண்ணாமலை வழி அனுப்பவே 10 பேர் போகிறாங்கன்றப்ப வளர்ச்சி தானே அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா அண்ணாமலை வர்றதுக்குள்ளே கட்சி ஆட்டையை போடணும் ஒரு பெரிய கும்பல் வந்து இறங்கியிருக்கு. நாராயணன் திருப்பதியிலேருந்து ஒரு பெரிய குரூப்பே இறங்கியிருக்கு. என்ன பண்ணுறாரு தெரியல, சேர் உடம்பு சரியில்லை, கோயம்புத்தூர்ல இருந்தாரு. நாலு கோடி வழக்கில் அவர் விசாரணை, அவர் விசாரணையில் இருக்காரு. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது 4 கோடி போனது போனது தான். பொருளாளர் நான்தாங்க, ஆனால் பணத்தெல்லாம் பணத்தெல்லாம் கையில காட்டினது இல்லை. செக்கில் நான் கையில் தரேன், பொருளாளர்கிட்ட கொடுத்தா வாங்குறாங்க. எல்லாமே அனாமத்தான் எங்கேயோ கொள்ளையடிச்ச காசு தானே. ஸோ அதனால் இருக்கிறதுனால அவர்கள் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. எனவே அண்ணாமலை வந்து இப்போ லண்டன் போகிறதுன்றது இவர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா அந்த பதவியை நீட்டிக்க வைக்கணும். இப்போ என்னென்னா பதவி நீக்கம் பண்ண மாதிரியும் திருப்பியும் பதவி போட்ட மாதிரி உள்ளுக்குள்ளேயே லெட்ஜரில் மட்டும் கையெழுத்து போட்டுருவாங்க தொடர்கிற மாதிரி. ஏன்னா ஜி சட்டத்திட்டத்தை போகிறதையும் மாற்றிட்டார். 75 வயசு ஆனால் வெளியே போகணுன்ற உங்கள் சட்டத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிரு. அவரே பார்லிமெண்ட்டில் அட்டண்டன்ஸ் ஷீட்டெல்லாம் சைன் பண்ணுறது இல்லை, அவர் பேரே கிடையாதுங்க, பேரே கிடையாது. அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பிரதமர் எத்தனை நாள் வந்தார்ன்ற லெட்ஜரே கிழிச்சு போட்டாங்க. எத்தனை நாள் வந்தார் வரலேன்றதை அதுக்கான எந்த ஆவண ஆதாரமுமே அதில் இல்லை. அப்படி மாற்றினால் கட்சியை விட்டுருவாரா? இப்போ வந்து என்னென்னா இஜட் ப்ளஸ் பாதுகாப்புக்கு தாண்டி ஒரு பாதுகாப்பு ஏதோ எஸ்எஸ்பியோ ஏதோ ஒன்று, அதை வந்து ரெண்டு பேருக்கு தான் இருக்குது. ஒன்று வந்து மோடிக்கும் இன்னொன்று அமித்ஷாவுக்கு இருக்குது. ஏன் தீவிரவாதிகளில் நிர்மலா சீதாராமன்லாம் கொல்ல மாட்டாங்களா, ட்ரை பண்ண மாட்டாங்களா? அப்போ இவங்களே சொல்கிறேன் டம்மி பீசன் இல்லை. ராஜ்நாத் சிங் இராணுவ அமைச்சர், பாதுகாப்பு கிடையாது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு தான் பாதுகாப்பு, குஜராத்திகளுக்கு மட்டும்தான். அந்த பாதுகாப்பும் வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கு மட்டும் இருக்குது. அதை இப்போ மோகன் பகவத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரி, எதுக்குடா மோகன் பகவத்துக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? அவரை யாரா இவ்வளோ நாள் அனாமத்தை தானே சுற்றிக்கிட்டு இருந்தார், அவர் எவனும் ட்ரை பண்ணலையே, கொலை லிஸ்ட்லேயே அவர் இல்லையே அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவர் எங்கெங்கே போகிறாரு, யார் யாரை சந்திக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும், இந்த பாதுகாப்பு போட்டால் என்னன்னா அவரை யார், இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, அதுக்கு முன்னாடி பிளாக் ஹேட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கூட நிற்பாங்க, அவ்வளோதான். அவர் யாரை வேணாலும் சந்திப்பார், எது வேணாலும் சாப்பிடுவார். இப்போ எப்படின்னா இந்த பாதுகாப்பு படி அவரை யார் சந்தித்தாலும் அவங்கள வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள ஃபுல்லாக டச் பண்ணி என்ன கொண்டு வராங்கன்ற முதல்ல பிடிச்சிடும். ஸ்கேனே பண்ணிடுவாங்க. ஒரு 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 லெட்ரு கொண்டு வந்தீங்கன்னா கூட அதை பறித்து பார்த்துருவாங்க, பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்க. உள்ள அதில் ஏதோ சைன் அவுட் தடவை ஆமாம் வச்சுருக்காங்க அப்படின்ற பேரில் நீ என்ன பார்க்க வந்திருக்க? அவன் எதாவது விட்டுப்பான், அந்த மோடி அமித்ஷா தொழில தாங்க முடியல, கட்சி அழிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் அவங்க ரெண்டு பேரும், இன்னும் ஒரு லெட்டர் வச்சுருந்தா கூட பிடிச்சிட்டாங்க, காலி பண்ணுறேன். நம்ம திரும்ப வரணும். அந்த மாதிரியான பாதுகாப்புன்றது உளவு பார்ப்பதற்கான பாதுகாப்பு. யாருக்கு? மோகன் பகவத். இன்னும் அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்த பாதுகாப்பு போட்டு விட்டுருக்காங்க போன வாரத்தில். ஸோ இதுதான் இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவேஷனாக இப்போ இவ்வளோ நாள் அண்ணாமலையை பார்த்துக்கிட்டு தான் அப்படி தானான்னு ஒரு கேள்வி வரும் இல்லை. இல்லை, அண்ணாமலைக்கு பாதுகாப்பு போட்டது போகிற வரவன் அடிச்சு விடுவான், கூப்பிட்டு அடிச்சு விடுவான்றதுக்காக தான். இப்போ நீங்கள் வாய்க்கு வந்ததை பேசுனீங்கன்னா எவனா ஒருத்தர் கல் எடுத்து தெரிஞ்சிடா, இல்லை மூஞ்சு முறை பேத்துருவான் நேரில் வந்து. இப்போ உருவ பொம்மையெல்லாம் இருக்கிறாங்க, எடப்பாடி அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ ப்ரொடெக்ஷன் போட்டால் போட்டுட்டு இப்போ வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு அவன் வாய்க்கு வந்ததை பேசுவான். எய்தாப்பில் இருக்கிறவன் பாதுகாப்பில் இருக்கிறனால ஒன்றும் பண்ண மாட்டான்றான். அந்த ஆங்கிளில் போட்டது தான் அண்ணாமலைக்கு.
பட் மோகன் பாதத்துக்கு அப்படி கிடையாது, உளவு பார்ப்பதற்கான ஒரு பாதுகாப்பாக போட்டிருக்காங்க. பாப்பம் சார், ஒரு விரிவான உரையாடல், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார்.